பெரியப்பா போகாதீங்க, பெரியம்மா கூட என்ன சண்டை வாங்க. அய்யே யாருடா உடுடா, ரயில் புறப்படா போகுது. பெரியம்மாவை நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ என்ன உடுடா, ரயில் புறப்படா போகுது. போனா போகட்டும், என்ன இருந்தாலும் தம்பி பையன் இல்லையா. ஐயோ ரெண்டு போங்க நீங்க. இல்ல எங்க பெரியப்பா அடப்பா, பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் முடிக்க இழுத்தேன். என் பொழப்பையே கட்டுச்சு ஐயா. ஐயா எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு பின்னாடி கட்டி புடிச்சு பொழப்பையா கட்டிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது, பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த வீட்டையே சொல்லுங்க. என்ன என் பையனை சுத்தி கூட்டம், ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி என்னவே ஏவி விடணுமா? ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ணா? என்ன பண்ணினானா, 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயிலை பிடிச்சி கப்பலை பிடிச்சி துபாய்க்கு போலான்னு இருந்த ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி புடிச்சு ரயில் போன கொடுத்தாரு பெரியப்பா இல்லைன்னு சொல்றாங்க. இன்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா, எங்க திரும்புங்க. நீங்க இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி புள்ள எல்லாம் ஊரு உருட்டடும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா. ஆ உடுங்கடா அந்த ஓட்டு முடிமலைச்ச மாதிரி. இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும். என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா? ஆமா புறப்பட்டேன். இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா? கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன். ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனு மகனும் ஊர்ல இல்லையே. உங்க ஊர்ல இல்லையே? நிம்மதி. ஏப்பா பின்னாடி பார்த்தா நம்ம பெரியப்பா மாதிரி இல்ல, பின்னாடி பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்கு. பெரியப்பா அண்ணா, பெரியப்பா பெரியப்பா அண்ணா, பெரியப்பா இல்ல பெரியப்பா பெரியப்பா. என்னப்பா இது, வடக்குல இருந்து நூலா வருது? இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பாரு, துண்டு வரும், அடுத்த வாரம் வேஸ்டியே வரும். தின்றா நூலோடது என்னன்னா பணியன் ஆயிருமே. எல்லாரும் பணியனை வெளியே போடுவாங்க, நீ உள்ள போட்டுக்க. எவ்வளவு ஆச்சு பணியன? குத்துவேன். பணம் எவ்வளவு ஆச்சு? ஆமா நீ என்னை காசு கொடுத்த எப்பவும் கடந்தானே. எழுதிக்க, இந்த வடையில போர்வை வருதா என்னமோ. முத்தம்மா ராமரா வந்திருக்கீங்க, அடையாளமே தெரியல, எங்க இருந்து வர்றீங்க? பஸ்ல இருந்துதான் பாத்தனே. ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்கன்னு? அதுவா எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலட்சேபத்தை முடிச்சிட்டு வர்றேன். கண்ண துறங்க, பிரசாதத்தை தாங்க. உங்களுக்கு இல்லாத பிரசாதமா தரேன், என கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க அப்பனே, வாயில போடுங்க. இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டு ஊரு. இவனா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன். உங்க பிள்ளையா? பின்ன ஊராம் பிள்ளைவா கூட்டிட்டு அலைவேன். இத போய் கருவேப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, கருவேல மரமும் சொல்லுங்க. முருகா ஏப்பா இதெல்லாம் சொல்ற, கிண்டல் பண்றாங்கல்ல. ஆமா இது உங்களுக்கு ஒரே பிள்ளை தானா? இவனை பெத்து போட்டுட்டு அவ செத்து போயிட்டா. தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணீங்க? பார்வதியா வந்து குடுப்பா, நான் ஒரு டெல்லி எரும மாடு வாங்கி வச்சிருந்தேன், பாலை பூரா இவன் குடிச்சுட்டான், கண்ணு குட்டி செத்து போச்சு. ஓ எரும பாலை குடிச்சதுனால இவ்வளவு இருட்டா இருக்கார? நல்ல வேலை பாலை பாதையிலே நிறுத்திட்டான். முழுசா குடிச்சிருந்தா கொம்பு முளைச்சு வால் முளைச்சு சாணியே போட்டிருப்பான். அல்ல முடியாது. ஏன்பா என்ன கிண்டல் பண்றியா? அது சரி, பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. நாங்க பஸ் ஏறணுமே, அந்த டிரைவர் பேரு திருமுருகன், கண்டக்டர் பேரு கார்த்திகேயன். நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு. அவ்வளவையே இந்த மூட்டையை தூக்குனாரு, அவர் பேரு கூட முருகேசன். ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? முருகே கொடுத்தது. மூட்டையை முருகன் கொடுத்தாரா? அது எப்படி? என்ன கேட்டா அங்க கேடுற? எப்படிங்க? எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால பைக் இருக்கும். அது இல்லங்க, முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க. அதுதான் இது. அப்ப முருகா வரட்டுமா? நல்லது. ஞானி பண்டிதா
வரட்டுமா? வரட்டுங்களா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அவங்க போய் ரொம்ப நேரமா மறந்துட்டேன். பாத்தியாடா, ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. நானும் தான் உனக்கு ஒரே பையன், எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்க, ஊரை சுத்தி கடன் தான் வச்சிருக்க. அதையாவது வச்சிருக்கேனே புள்ளையாடா, நீ சேனக்கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி. கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும் உனக்கு, கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும் எனக்கு, கிழங்குன்னு சொன்னா வாயு வரும். அதை விடுப்பா, நம்ம பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய போற? அதுக்கு ஒரே வழி, கள்ள நோட்டு அடிப்படியா? இல்ல, நல்ல நோட்டுக்கு வழி பண்ற. ஏப்பா என்ன மலை மேல ஏத்தி குடிச்சிட்டு வர? பந்திரிகுமாரி சினிமா படத்துல வர்ற மாதிரி நான் எஸ் ஏ நடராஜன், நீ மாதுரி தேவி, வாராய் நீ வாராய்னு பாட்டு பாடி உன புடிச்சு சொல்ல போறோம். எல்லாம் கல்யாண விஷயத்தை பத்தி பேசத்தான்டா இங்க கூட்டு வந்தேன். ஏன்டா அழுகுற? அம்மா செத்து இவ்வளவு நாளாச்சு, இப்ப போய் ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ண போறியே, நீ எல்லாம் ஒரு மனசனா? உன்னை திருத்தவே முடியாது. உன் கல்யாணத்தை பத்தி பேசத்தான்டா தனியா கூட்டு வந்தேன். அப்படியா? நீ மனசன்தான் பேசு பேசு. ஆனா ஒண்ணுப்பா, தொந்தரவு இல்லாத குடும்பமா இருக்கணும். குறிப்பா மச்சாங்க இறங்கி இருக்க கூடாது. மச்சாங்கரங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது. அப்படிதான் சொல்லாதரா, மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை. எதுக்கு மலையில இருந்து உருட்டி விடுறதுக்கா? பொண்ணு யாருப்பா? முருகபக்த முத்தமா இருக்கே. அப்பா அவங்க வயசு என்ன? என் வயசு என்ன? அவசரப்படாதரா, அந்த அம்மாவுடைய பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறேன். ஓஹோ, பொண்ணு நல்லா தான் இருக்கு, ஆனா அது சிகப்பா இருக்கு, நான் கருப்பா இருக்கேன், எனக்கு கொடுப்பாங்களா? எனக்கும் சந்தேகம் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம். நீ கருப்பு அது சிகப்பு, கருப்பு சிகப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு. லவ் பண்ணு. எனக்கு லவ் பண்ண தெரியாத. எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம், காதலிக்காக காதல உட்கார்ந்து இருப்பான், வாயில புள்ள கடிச்சுக்கிட்டே இருப்பான். புள்ள தீந்து போச்சுன்னா? கல் இருக்க, கல்லை எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுட்டே இருப்பான். இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம் சொல்றீங்க? அப்ப நான் போயிட்டு வரப்பா. இந்த கல்லு காதல்ல தோல்வி அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. ஆரம்பத்துல இந்த கல்லுதான் முக்கியம். இதெல்லாம் எனக்கு சரிபட்டு வராதப்பா. அப்படியா? இதோ இப்ப போறேன். முருகபக்த முத்தம்மா, உன் வீட்டுல இருக்க சொத்தை என் பையனை வச்சு என் வீட்டு கொண்டு வந்துடுறேன். அதே கூட என்னையா நிக்க சொல்றீங்க? யாரு நீங்க? சத்தம் போடாத. ஏன் இப்படி மிரட்ற? ஏய், நகையெல்லாம் கட்டி கொடு. அந்த பொண்ணுதான் போயிடுச்சு, அப்புறம் ஏன் அப்படிக்கிற? உணர்ச்சி வசப்பட்டையா? சரி சரி, நகையை கொடு கொடு. முதல்ல ஒழிச்சு வச்சிருக்கே அந்த நகையை கொடு. முதல்ல பேசின தொகையை கொடு. ஓ, அது ஒண்ணு இருக்கோ. இந்த கொடு. இது எங்க வருங்கால மாமியார் சுத்துற. அப்ப நான் வரட்டுமா? சரி, போகும்போது சகதி அள்ளி பூசிக்க, அப்பதான் சண்டை போட்ட மாதிரி தெரியும். கேள்வி இப்படி தேடு கொட்ட மாதிரி ஓடி வர. கோயிலுக்கும் வீட்டுக்கும் யாராவது ஓட்ட பந்தயம் வச்சாங்களா? கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ரெண்டு திருடங்க என் நகையெல்லாம் புடுங்கிட்டாங்க. நகையெல்லாம் புடுங்கிட்டாங்களா? அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போகாதன்னு சொன்னேன். கேட்டியாடி? ஐயோ, நான் கவர கவர சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பவர பவர தொலைச்சிட்டு நிக்கிறானே கண்டாளி. முருகா, கவனம் பண்ணிதா உன் திருப்புகளை பாடி பாடி சம்பாரிச்சனே. அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. இருந்தாங்களே, அவரு வந்து எல்லாரோடய சண்டை போட்டாரு. அவரா? யார் அவரு? அவருதான் டெல்லி எருமையில பால் குடிச்சாரு அவரு. இத வந்து விட்டேன். வாங்க தம்பி. இந்தாமா உங்க பொண்ணு கிட்ட ரெண்டு பேரு நகையை அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு குத்து விட்டேன், ரெண்டு உத உதஞ்ச, ரெண்டு மீதிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. இந்த பத்தியெல்லாம் சகதிய? ஏன் பாப்பா, நான் சண்டை போட போது நீ ஓடி வரலாமா? நீ கவனில அடிச்சு அடிய பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். ஏன் தம்பி, உங்க பேர் என்ன? என் பேரு செந்தில் குமரன். செந்தில் குமரன்? நீ இன்னும் என்ன கைவிடல. செந்தில் குமரன்ங்கிற பேரோட வந்து நீதான் என் மகனை காப்பாத்தலையா? நீங்க என்ன சொல்றீங்க? காப்பாத்துறது நீ இல்லப்பா, அந்த முருகன். என்னங்க நீங்க? நான் செட்டப் பண்ணி சேர்லாம் பூசிட்டு வந்தேன். என்ன செட்டப்பா? இல்ல,
போட்டு சேத்துக்குள்ளாம் விழுந்துட்டு வந்திருக்கேன். என் பிறகு முருகன் பெற சொல்றீங்க? சரவண பொய்கையில் ஏறாடிய முருகன், ஏறுமையில் ஏறி விளையாடிய முருகன், ஞான பண்டிதன், கந்தன், சரவணன், முருகா, உண்மையிலே நீங்க பெரிய வீரன் தாங்க, ரொம்ப நன்றிங்க. எனக்கு அது போதும், அது போதும். நான் வரட்டுமா? வாங்க. நான் வரட்டுமா? கூட உங்கதா மறந்துட்டேன். அப்பா, உங்களை பாக்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? காதல்னா சும்மா வா, இப்படி நான் யாத்தானேனா? ஆமா, நான் சொல்றதே தப்பா எடுத்துக்காதீங்க. எத்தனை நாள்தான் இப்படி அரக்கால் டவுசர் போட்டுட்டு இருப்பீங்க? எங்க பரம்பரையே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டிக்கிருவோம். நீ மட்டும் நின்னு சொல்லு, இப்பவே டயர் அவுத்துறேன். டயர் அவுத்துட்டு வேட்டி கட்டிக்கிறோமா? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? சம்மதிப்பாங்க. சம்மதிக்கலன்னா கட்ட புடவையோட வந்துருப்பாரேன். ஐயோ, எங்க அப்பா திட்டம்லாம் போயிருமே. என்னது திட்டமா? எங்க அப்பா திட்டுவார்னு சொன்னேன். அப்படியா? நான் என்னமோன்னு நினைச்சேன். என்ன ஓடி ஓடி போயிடுறா? கல்யாணம் ஆக போதுல, அப்புறம் பாத்துக்கறேன்.